வணக்கம். வளம் தரும் ஜோதிடம் ராகு திசையிலே சுக்கரபுக்தி. இந்த சுக்கரபுக்தி தரக்கூடிய சுப அசுப பலனை இப்போது நாம் பார்க்க போகின்றோம். முன்னதாக ராகு சுக்கரனுடைய சேர்க்கை சாதகமானதா பாதகமானதா என்றால், பொதுவாக குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த கிரகங்களோடு ஒரு கூட்டணியாக இருக்கிறார். நவகிரகங்களை இரண்டாக நாம் பிரிக்க வேண்டும் என்றால் குரு இருப்பதிலேயே முழுமையான சுபக்கிரகம், இவர் தேவகுரு. அடுத்ததாக சுக்கிரன் இரண்டாவது சுபராக வருகிறார், இவர் அசுரகுரு. அப்போது தேவர் அசுரர் என்ற இரண்டு அணி உருவாவது. இதிலே இந்த குருவோடு சூரியன் சந்திரன் அங்காரகனை சேர்க்கலாம், சுக்கிரனோடு புதன் மற்றும் சனியை சேர்க்கலாம். ராகு கேத்துக்களை பார்க்கும்போது ராகுவை சுக்கிரனுடைய அணியிலும் கேதுவை குருவுடைய அணியிலும் சேர்க்கலாம். இப்படி இவர்கள் இருந்து பலனை தருவார்கள். இவர்களுடைய பலன் தரக்கூடிய விதம், காரகத்துவங்கள், தசா ஆண்டுகள் இதுவெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட நிலையிலே இது ஒத்துப்போகும். அப்படி பார்க்கும்போது சுக்கரனோடு ராகு சேர்ந்து இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய தோஷம் கிடையாது. ஆனாலும் கூட சுக்கரன் கலத்திர காரகன் என்ற முறையிலே அவர் ராகுவோடு சேரலாமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். மற்றொன்று, சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அவர் அசுப கிரகங்களோடு சேராமல் இருப்பது திருமண வாழ்க்கையிலே சிறந்த நிலையை தரும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக அவர் தனித்து கூட இருக்கலாம், தவறு கிடையாது, ஆனால் அசுப கிரகங்களோடு சேராமல் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நட்பு கிரகமான புதன் சனியோடு சேர்ந்தால் சில யோகங்களை இவர் தருகிறார். ராகுவோடு சேரும்போதும் கூட பொருளாதார ரீதியான நல்ல நிலையை இவர் தந்து விடுகிறார். அதாவது ஒருவருடைய சுய ஜாதகத்திலே சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு கட்டாயமாக நல்ல ஒரு வசதியான வீடு அமைந்துவிடும். அவர்களுக்கு நிலபுலன்கள் இருக்கும், அவர்களுக்கு நல்ல வாகன யோகம் கிடைக்கும். இதுபோல பொருளாதார ரீதியான விஷயங்களே இவர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போதும் இவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிவிடும், அளவுக்கு அதிகமாகவே கிடைத்துவிடும். அதிகமான ஆடை ஆபரணங்கள் இருக்கும், வாசனாதி திரவியங்களை அணிந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கும், கடல் கடந்து பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை இவர் தருவார். செல்வ நிலையிலே உயர்ந்த அந்தஸ்தை தருவார். மதிப்பு, அதிகாரம், செல்வாக்கு, ஆடம்பரம் இப்படிப்பட்ட விஷயங்களை இவர் ஏராளமாக தருவார். எப்போதுமே உயர்ந்த சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையிலே அந்த ஜாதகரை வைத்திருப்பார். இது பொதுவான பலனாக இருக்கிறது. அதே சமயத்திலே திருமண வாழ்க்கை என்று வரும்போது, குடும்பம் என்று வரும்போது ராகு சுக்கரனுடைய சேர்க்கை இருந்தால் அவர் தான் தான் முடிவெடுக்க வேண்டும், தன்னுடைய அதிகாரம்தான் செல்லுபடி ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராக இருப்பார். பிறருக்கு அடங்கி போக இவருடைய மனதிற்கு தெரியாது, மனதிலே விருப்பம் இருக்காது, பக்குவம் இருக்காது, விட்டு கொடுக்க முடியாது. இவருக்கு பிடித்தவராக இருந்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பார், இறங்கி போவார். ஆனால் அதை இவர்தான் முடிவு செய்வார். பெற்றோருக்காக அல்லது தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக, இப்படி பிறருக்காக இவரால் தன்னை குறைத்து கொள்ள முடியாது, இறங்கி வர முடியாது. அதிலும் இந்த ராகு சுக்கரனுடைய சேர்க்கை இருந்து கலத்திர ஸ்தானத்திலும் இதுபோல பலமான கிரகங்கள் இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கை துணையோடு மிகச்சிறந்த ஒருமித்த அந்யுன்னமான வாழ்க்கையை வாழ முடியுமா என்பது சந்தேகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் ராகு சுக்கரனுடைய சேர்க்கை என்பது அகம்புறம் என்று சொல்லக்கூடிய இரண்டு விஷயத்திலே புற வாழ்க்கையை சிறப்பாக கொடுத்துவிடும். அக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய குடும்பம், தாம்பத்தியம், கணவன் மனைவி அந்யோன்யம், குடும்பத்திலே ஒற்றுமையாக இருப்பது, பெற்றோர் பிள்ளைகள் இப்படிப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இது புத்திர ஸ்தானத்தை, கலத்திர ஸ்தானத்தை, லக்னம், லக்னம் பெற்ற பலத்தை, நடக்கக்கூடிய தசாபுக்தியை பொறுத்தது. இது பொதுவான பலன். அதனால் ராகு சுக்கிரன் சேரும்போது நாம் இந்த குடும்ப ரீதியான விஷயங்களை சரியாக அந்த பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்து, வெளியிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், வெளியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து மரியாதையை வீட்டிலே எதிர்பார்க்கக்கூடாது. நாம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும், தேசத்தையே நாம் நம்முடைய கட்டுக்குள் வைத்திருந்தாலும், உலகத்திலேயே பெரிய செல்வந்தராக மிகச்சிறந்த பதவி வகிப்பவராக இருந்தாலும், நம்முடைய பெற்றோருக்கு பிள்ளை, நம்முடைய கணவனுக்கு மனைவி, நம்முடைய மனைவிக்கு கணவன், பிள்ளைகளுக்கு தாய் தந்தை, சகோதரன் தான் எப்போதுமே சகோதரிகளுக்கு,
தம்பிகளுக்கு அண்ணன் தான். இப்படி உறவு முறைதான் சிறந்தது, வெளியில்தான் நாம் மதிப்பு மரியாதை எதிர்பார்க்க வேண்டும் என்ற விஷயத்தை மனதிலே பதித்து விட்டால் இப்படிப்பட்ட ராகு சுக்கிரன் சேர்க்கை கொண்டவர்களுக்கும் கூட நல்ல குடும்ப வாழ்க்கை, இனிதான குடும்ப வாழ்க்கை அமையும். இப்போது ராகு திசையிலே சுக்கரபுக்தி தரக்கூடிய பலனை பார்க்கலாம். ராகு திசையிலே சுக்கரபுக்தி நடக்கும்போது அந்த சுக்கரனாகப்பட்டவர் சுய ஜாதகத்திலே ஆற்று உச்சம் பெற்றிருக்கிறார். நல்ல அசுபஸ்தானம் இன்றி சுபஸ்தானங்களிலே வீற்றிருக்கிறார் என்றால் அந்த சமயத்திலே ஜாதகருக்கு நல்ல வீடு அமையும், நல்ல தொழில் அமையும், உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும், உலகச் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா சென்று வர முடியும், ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ முடியும், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும், விருப்பம் போல நல்ல சுகங்களை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை அவருக்கு கிடைக்கும், திருமண தடை இருந்தாலும் கூட இந்த சமயத்திலே திருமணம் கைகூடும். இது சுக்கிரன் பலமாக இருக்கும்போது. சுக்கிரன் பலம் இல்லாமல் இருக்கும்போது நீச்சமடைந்திருக்கிறார், பகை பெற்றிருக்கிறார், அல்லது அசுபஸ்தானங்களிலே வீற்றிருக்கிறார் என்றால், லக்னத்திற்கோ அல்லது ராகுவிற்கோ அசுபஸ்தானங்களிலே வீற்றிருக்கிறார் என்றால் அந்த சமயத்திலே இவர் விருப்பம் போல மன வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதிலே தவறு செய்யலாம். தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் அவதிப்படலாம். அதனால் செல்வத்தை இழப்பது, தன்னுடைய நற்பெயரை இழப்பது, தன்னுடைய ஆரோக்கியத்தை இழப்பது, இப்படிப்பட்ட நிலைக்கு இவர் தள்ளப்படலாம். அதிகமான முதலீடுகளை செய்து அதிலே இவர் தோல்வி பெறக்கூடிய அமைப்பு, மிக மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியெல்லாம் செய்யாமல் அவசரப்பட்டு முதலீடு செய்து அந்த தொழிலே நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, கடன் வாங்கி சக்திக்கு மீறி கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் போகக்கூடிய அமைப்பு, இப்படிப்பட்ட கெடுபலன்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதேபோல் குடும்பத்தை விட்டு பிரிவது, கணவன் மனைவி பிரிவு போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் முன்கூட்டியே ராகு திசையிலே சுக்கரபுக்தி வருவதை தெரிந்து கொண்டு சுக்கிரன் ஜாதகத்திலே பலமில்லாத போது தகுந்த வழிபாடு, அதாவது பெண் தெய்வ வழிபாடு, குறிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது, பார்வதி தேவி அம்பிகையை வழிபடுவது, அதே போல் பௌர்ணமி நாளிலே அம்பிகைக்கு அபிஷேகம் நடக்கும், அதிலே கலந்து கொள்வது, மலைக்கோவில்களுக்கு சென்று வருவது, சுமங்கலி பூஜை செய்வது, சுமங்கலி பெண்களிடத்திலே ஆசீர்வாதம் பெறுவது, ஆதரவற்று தனித்து விடப்பட்ட முதியோருக்கு உதவிகளை செய்வது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது ராகு திசையிலே சுக்கரபுக்தி அசுப பலனை தருவதாக இருந்தால் அதை குறைத்து கொள்ளலாம், தவிர்க்கலாம். தொடர்ந்து ராகு திசையிலே அடுத்தடுத்த புக்திகள் தரக்கூடிய பலனை நாளைய வளம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.